இன்றைக்கி நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் ரீசெண்டாக ரிலீஸான டார்க் ஸ்பெல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு சூனியக்கார படத்தை பார்க்க போகிறோம் இந்த படத்தில் நம்ம ஹீரோனுடைய பாஷ்ரை நம்ம ஹீரோனை விட்டுட்டு போயிட்டான் அவனை எப்படியாச்சும் மறுபடியும் வளர்ச்சி போடணும் அவனை எப்படியாச்சும் மறுபடியும் வசியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூனியக்கார போயிட்டு இவன் மேலே வசியத்தை ஏவி விட்டுறாங்க சூனியம் பண்ணதுக்கப்புறம் இவனும் திரும்பி வரான் இவன் திரும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு நடக்கிற பயங்கர அமானுஷ்யமான விஷயங்கள் ரொம்பவும் கொடூரமான விஷயங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட இருந்து உயிர் பொழைச்சாங்களா கடைசியில் நம்ம ஹீரோனுக்கு

அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலை செய்கிற அட்டுக்கு போயிட்டு பார்த்தா அவன் ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்து கசமுசா பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோன்கிட்ட இதை பார்த்தோன்னே சரியான காண்டாகுது இவன் நமக்கு ஏன் இப்படி துரோகம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வந்து கிளம்புறப்ப அவன் பின்னாடியே அரை குறைமா ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நான் தான் அவன் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல ஏன் இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டி அனுப்புறான் ஹீரோ நாங்கள் வந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் இந்த விஷயத்தை பற்றியே பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்காங்க இவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டான் துரோகம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பையனுடைய சில திங்ஸ்லாம் நம்ம ஹீரோன்கிட்ட கிட்டே இருக்கும் அதெல்லாம் கொண்டு போயிட்டு அவனுடைய வீட்டில் அவங்க அம்மா இருப்பாங்க அவங்க அம்மாவுக்கு முன்னாடியே இந்த திங்ஸ் திங்ஸ்லாம் அவங்க பையனுடைய திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரப்ப அந்த பையன் வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புவான் நம்ம ஹீரோன்கிட்ட கிட்ட போயிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கேக்கிட்டான் அப்போ நம்ம ஹீரோயின் நீ செய்கிற வேலைக்கு இப்படி நிறைய பொண்ணுங்களோட சுத்தினா தான் உனக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி வரும் ஆனால் நீ என்னையும் கொஞ்சம் கவனிச்சிக்கணும் எனக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது நீ எனக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்றப்ப நான் உனக்கு குழந்தைய கொத்துட்டேன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் உனக்கு சொந்தமாக ஆயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றப்ப ஹீரோனுக்கு செம்ம காண்டாவது கார் மிலடிக்கிறாங்க மூக்கு வச்சுக்கிட்டு ரத்தம் மூத்தார ஆரம்பிக்குது இவனுக்கும் செம்ம கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோனை போட்டு போல போலன்னு பிறந்து ஹீரோன் கிட்ட இருக்கிற கட்சிஃபை பிடுங்கி அந்த மூக்குல இருக்க ரத்தத்தை தொடச்சிட்டு ஹீரோனுக்கு மேலேயே தூக்கி போட்டு இது மேல உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கும் அவனை பார்க்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான் நம்ம ஹீரோயின் ஒன்னே பயங்கரமா யோசிக்கிறாங்க இவன் ஏதாவது பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி போட்டு போனான் பாத்தீங்களா அந்த ரத்தம் படிஞ்ச கட்சி எடுத்துக்கிட்டு ஒரு சூனிய காட்டியை போயிட்டு பார்க்குறாங்க அவங்கள பார்த்தோன்னே அவங்க வந்துட்டு கறி வெட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு பெரிய கறி துண்டா வச்சுக்கிட்டு துண்டு துண்டா வெட்டிக்கிட்டே இருக்காங்க ஹீரோயின்க்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அந்த சூனிய

உண்மையாக லவ் பண்ணும் அவனும் உன உண்மையாக லவ் பண்ணனா கண்டிப்பாக திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை பேசிட்டே இருக்கிறப்போ ஒரு கத்தியை கொண்டு வந்து ஹீரோனுடைய கையை பூச்சி சுரக்கன்னு அத்து போடுது ரத்தம் மூத்த ஆரம்பிக்குது டக்குன்னு ஒரு கரியை வெட்டி கையில் வச்சிட்டு ரத்தம் மந்திரத்துக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோக்கு இன்றைக்கி தான் கல்யாணம் நம்ம ஹீரோனும் கிளம்பி போகிறாங்க கிளம்பி போயிட்டு அந்த சர்ச்சோடைய மாடி மேலே போகிறாங்க இவங்க கூத்தமிச்ச பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பொருட்கள்லாம் வச்சு என்னமோ மந்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க ரெண்டு மெழுகத்தி குத்தமிச்சிருப்பாங்க அந்த மெழுகத்தியை ஒன்றா முறுக்கிட்டு அதை பற்ற வச்சுட்டு நான் அவனுக்கு தான் அவன் எனக்கு தான் நான் அவனுக்கு தான் அவன் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிட்டாங்க அப்படியே ரத்தத்தை ஒழுக விட்டு அந்த கறி ஒண்ணு இருக்கும் அந்த கறியை பிச்சு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹீரோனுக்கு என்னமோ நடக்குது அதே போல அந்த பையனுக்கும் என்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரியே காமிக்கிட்டாங்க இப்போ ஹீரோயின் ஒரு மாதிரி துடிச்சிக்கிட்டே இருக்காங்க அதே டைம்ல கீழே கல்யாணமும் நடந்து முடியுது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிஸ்பானு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த டைம்ல அந்த பொண்ணுடைய இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது இந்த பொண்ணுடைய பேரு சோனியா என்ன சொன்னியா இருந்து ரத்தம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இருக்கு அதுவா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போறாங்க நம்ம ஹீரோயினும் சோனியம் பண்ணி முடிச்சு அங்கிருந்து கிளம்பி கீழே வந்தா கரெக்டா இவங்களுக்கு முன்னாடியே வந்து பொத்துனு மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க ரெண்டு பேரும் போயிட்டு அவங்கள தூக்குறாங்க இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க இந்த சோனியா இருக்கா பாத்தீங்களா சோனியா ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு பா போல இப்ப பிரேக்அப் பண்ணிட்டு இவனை கல்யாணம் பண்ணிட்டா ஆனா அந்த பையன் இந்த பொண்ணை விடாம நான் இன்னமும் உன்ன லவ் பண்றேன் இன்னமும் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்கா ஆனா இந்த பொண்ணு பெருசா அந்த பையனை கண்டுகிற மாதிரியே தெரியல இப்போ அப்படியே நம்ம ஹீரோன காமிக்கிறாங்க ஹீரோன் கண்ணை முடிச்சா ஹீரோ பக்கத்துல நிக்கிறாரு ஹீரோ வந்துட்டு ஒரு டாக்டர் டாக்டர் ஹீரோனை செக் பண்ணிட்டு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாமே சரியாயிடும் நீ எதையோ பார்த்து பயந்துட்ட போல அது மட்டும் இல்லாமல் என்னமோ சாப்பிட்ட அதான் பிரச்சனை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறப்ப சாரி என்னை மன்னிச்சிடு உன்னுடைய கல்யாணத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திட்டேன் தயவுசு நீ என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே போகிறாரு வெளியே போனால் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை காணும் எங்கடா என் பொண்டாட்டியை காணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு போனால் கசமுசா பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது என்ன இங்கே ஹாஸ்பிட்டலில் என்னமோ நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஃப்ரெண்டும் இந்த பொண்ணும் சேர்ந்துட்டு பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவனுக்கா செம்மையா வெறியறது அடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பணம் அங்கிருந்து நடந்து போவான் பாருங்க இந்த பொண்ணு அப்படியே பின்னாடியே வந்துட்டு சாரி என்ன மனுச்சிரு நான் வேண்முத்துனே பண்ணல இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை ஏதோ மந்திரம் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கெஞ்சிடா போடி யார் இதெல்லாம் நம்புவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு நாங்க கிளம்பி போறான் இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஹீரோனை கம்மிடுறாங்க ஹீரோயின் பெட்ல பாத்துட்டே இருப்பாங்க அப்படியே பொறுமையா வந்துருச்சு போயிட்டு அங்க இருக்க ஜனல் வழியா எட்டி பாத்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்ட் கீரங்கவன உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியல கண்ண மூணா கனவுக்குள்ள நீ தான் அப்படின்ற மாதிரி டைலாக் பேசி நம்ம ஹீரோயின அங்க இருந்து கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினை உட்கார வச்சு வரைய ஆரம்பிக்கிறான் நீ இல்லாம நான் இல்ல நான் இல்லாம நீ இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய காதல் டைலாக் எல்லாம் பேசவும் ஆரம்பிக்கிறான் அப்ப நம்ம ஹீரோயின் நான் கண்டிப்பா இப்ப இங்கிருந்து கிளம்பி போயே ஆகணும் நம்ம பொண்ணு நான் இல்லாம ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே இருப்பா என்னை தேடிக்கிட்டு இருப்பா நான் போயிட்டு பால் கொடுக்கணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறப்ப நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பி ஹீரோனுடைய வீட்டுக்கே போயிட்டான் அங்க போனா அங்க நம்ம ஹீரோனுடைய அம்மா இருப்பாங்க அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா நான் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தங்கி குழந்தைய பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இவன் ரொம்ப காண்டா பீஸ் ஆரம்பிக்கிறான் ஒரு மாதிரி கோவமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டா நம்ம ஹீரோனுக்கும் வேற வழி இல்லை நமக்கு தேவை இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோனை விட்டு பிரியவே மாட்டான் எப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோன் கூடவே சுற்றிக்கிட்டே இருக்கான் ஹீரோயினையுமே வெளியே போக விட மாட்டான் நான் ஆஃபீஸ்க்கு போனோம் அப்படின்னு சொன்னா கூட விடாம நம்ம ஹீரோனை படுக்க வச்சு ஆக்சுவலா இவன் வந்துட்டு பொம்மையெல்லாம் செய்யற வேலை பார்ப்பான் போல அந்த பொம்மையை செய்யறதுக்கான அந்த கலவை இருக்கும் பார்த்தீங்களா அந்த கலவையை நம்ம ஹீரோனுடைய மூஞ்சி ஃபுல்லா மாட்டி மாதிரி நான் மாஸ்க் செய்ய போகிறேன் நீ எப்பவுமே என் கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடியே வச்சுக்கிறான் எப்படியோ நம்ம ஹீரோயின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு போனால் சோனியா அங்கே வந்திருக்கா அந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கிட்டே போயிட்டு சாரி என்ன மன்னிச்சுக்கோ உன்னுடைய கல்யாண வாழ்க்கையில் நானே பிரச்சனையை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ உனக்கு ஆடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்புறா இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு உட்காந்து தைக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின்க்கு செம்மையாக வயிறு வலிக்க ஆரம்பிக்குது என்னமோ வயிற்றுக்குள்ளே குத்துற மாதிரியே இருக்குது நம்ம ஹீரோயின் அப்படியே பொறுமையாக இருந்துருச்சு நடந்து போனா அங்கே என்னமோ சவுண்டு கேக்குது நம்ம ஹீரோன் டக்குன்னு போயிட்டு பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு உருவம் தெரியுது அந்த உருவத்தை பார்த்து நம்ம ஹீரோன் பயந்துட்டாங்க டக்குன்னு அந்த உருவம் காணாமலும் போயிடுச்சு இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோன் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா குழந்தை அழுகிற சவுண்டு கேக்குது பக்கத்துலேயே வந்துட்டு அவன் வேலை செய்கிற இடமும் இருக்கு அங்கே போயிட்டு பார்த்தா குழந்தைய அவன் பாட்டினு ஒரு ஓரமா போட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டு செலை செஞ்சுக்கிட்டுக்கான் ஹீரோன் அவனை பூச்சி பயங்கரமா திட்டாங்க எதுடா அப்படி பண்ணி வச்சிருக்க குழந்தைய கூட ஒழுங்காக பாத்துக்க மாட்டியா ஏன் அப்படி தனியாக விட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நீ கூட தான் என்ன தனியா விட்டுட்டு போய்ட்டு போயிட்டு தயவு செய்ய என்னை பிரிஞ்சு போயிடாத நான் உனக்கானவன் நீ எனக்கானவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான் இப்போ அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க ஆஃபீஸ்க்கு வந்தாலும் அவன் சும்மா விடாம எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் நீ எப்போ வீட்டுக்கு வருவே எப்போ வீட்டுக்கு வருவே நான் உன்னை பார்க்கணும் எனக்கு உன்னை பார்க்கணும் போலவே இருக்குது அப்படின்ற மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் ஒரு கட்டத்தில் செமையாக கோவப்பட்டு ஃபோனை கட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ கரெக்டாக ஹீரோ இந்த கடைக்கு வராது நம்ம ஹீரோன் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க நான் தெரியாமல் உன் கல்யாணத்துக்கு வந்துட்டேன் உன்னுடைய கல்யாணத்தை நானே கற்றுட்டேன் அப்படின்னு சொல்றப்ப இல்லை நான் தப்பான ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிக்கிறாரு எல்லாம் இவன் கையை பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தா அவன் பாட்டு நாங்கள் நந்து போகிறான் வேற ஏதோ ஒரு கை பிடிச்சிக்கிட்டு இருக்கு ஒரு மர்மமான ஒரு கை பிடிச்சி நம்ம ஹீரோனை இருக்க ஆரம்பிக்குது நம்ம ஹீரோயின் பயங்கரமாக பயந்துட்டாங்க அப்படியே சமையல் கத்திக்கிட்டே கையை உருவுறாங்க என்னாச்சுமா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டா இப்போ நம்ம ஹீரோனுக்கு வயிற்று வழியும் ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே வா ஹாஸ்பிடலுக்கு அவன் போறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை கை தாங்களாக கூப்பிட்டு போயிட்டு காருக்குள்ள உட்கார வச்சா இந்த பக்கம் நம்ம ஹீரோனுடைய பைரோன் கீரங்க வந்துட்டான் இதை பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு போல நம்ம ஹீரோ தூய் போட்டு மெரி மடிக்கிறான் செம்ம அடிக்கிறான் என் போனட்டு எங்கடா கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நம்ம ஹீரோயின் உடனே போயிட்டு டே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்காதீங்க அவர் ஒரு டாக்டர் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு அவருக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தார் அப்படின்னு சொல்கிறப்ப சாரி நான் தெரியாமல் உங்களை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்குறான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவன் அங்க அங்கேருந்து காலத்துட்டு கிளம்பி போகிறாரு ஹீரோயின் உடனே ரொம்பவும் கோவப்படுறாங்க ஏன்டா அப்படி பைத்தியக்காரத்தனமா காரத்தனமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயனை கூப்பிட்டுட்டு அவன் அவங்க அம்மாவுடைய வீட்டுக்கு போகிறான் இப்போ ஏன் என்னை இங்கே கூப்பிட்டுட்டு வந்த உங்கள் அம்மாவுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது இப்போ எரிஞ்சு எரிஞ்சு உள்ள போகிறாங்க அப்படின்னா உழவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க டக்குனி அவங்க அம்மா கிட்டே நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கம்மா எனக்கு உங்களுடைய பரம்பரை ரிங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க பயங்கரமாக சீக்கிறாங்க ஒரு மாதிரி கேலி பண்ணி பேசுகிறாங்க இந்த பொண்ணெலாம் நம்ம குடும்பத்துக்கு செட்டே ஆக மாட்டா நீ கரெக்டான ஒரு பொண்ணாக கூப்பிட்டுக்கிட்டு வா நான் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க பாருங்க இவன் உன்னே கோவப்பட்டு நான் ஒன்றும் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க வரல நான் அந்த மோதிரத்தை கேட்க தான் வந்த மோதிரத்தை கொடுக்க முடியுமா முடியாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இவன் டக்குன்னு கிட்ட போயிட்டு அவங்க அம்மாவுடைய கையை தூக்கி ஒரு முத்தம் கொடுப்பான் கை அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டக்குன்னு கையை கீழே வச்சு ஒரு கத்திரி கொலத்து அந்த வரல துண்டா கட் பண்ணி போட்டுறான் அவங்க அம்மா செம்மைய கத்தி அழுகுறாங்க தடுக்கு வந்த அப்பாவையும் தள்ளிட்டு அந்த ரிங்கை கொண்டுட்டு போயிட்டு ஹீரோனுடைய கையில மாட்டுவான் பாருங்க ஹீரோன் ஒரு மாதிரி பயத்தோடவே பாக்குறாங்க டக்குன்னு அந்த பையனுடைய அப்பா ஓடி வந்துட்டு இந்த பையனை தள்ளி விட்டு நீ எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுமா அப்படின்னு சொல்றப்ப ஹீரோயின் வேகமா வெளியே ஓடுறாங்க அதுக்குள்ள இவன் ஓடி வந்துட்டு உனக்கு குழந்தை முக்கியமில்லையா வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் என்னடா பண்ண என் குழந்தைய என் குழந்தை எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான் அங்க போனா அவன் வேலை செய்யற இடத்துல அந்த குழந்தைய அப்படியே அனாதியா போட்டு வச்சிருக்கான் அந்த குழந்தை பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கு நான் ஹீரோயின் போயிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு நீ ஏன் இப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ற நீ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீ திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் மேல நான் சூனியத்தை பயன்படுத்திட்டேன் தான் நீ இப்படி மாறிட்ட தைரியனை விட்டு அப்படின்னு சொல்றப்ப இல்லை என்னால் உன்னை விட முடியாது நீ என்னுடைய வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு நம்ம ஹீரோயினுடைய தலையை பிடிச்சி அப்படியே சவுத்தில் டப்பு நடிப்பான் பாருங்க ஹீரோயின் மயக்கம் போட்டாங்க இப்போ ஹீரோயின் கண்ணை தந்து பார்த்தா ஒரு மாதிரி ஒரு உரத்தில் படுக்க போட்டு அப்படியே அந்த சிமெண்ட் கலவையெல்லாம் மேலே ஊற்றி வச்சிருக்கான் பக்கத்தில் பார்த்தா அந்த குழந்தைக்கு மேலேயும் ஊற்ற ஆரம்பிக்கிறான் ஹீரோயின் டக்குன்னு கண்ண முழிச்சு அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டு உழஞ்சிக்கிட்டாங்க இதை பார்த்தா இவன் எங்கே போன டாலிங் எங்க போன டாலிங் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே வருவான் பாருங்க டக்குன்னு கையில கச்ச பொருளை தூக்கி உன்னோட மண்டல உன்னை மட்டப் பண்ணிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறாங்க இவனை வெட்டிக்கிட்டே வரான் ஹீரோயின் ஓடி போயிட்டு அந்த பக்கம் அந்த ஒரு காரில் லிஃப்ட் கேட்டு ஏறி போகிறாங்க அவங்களும் நம்ம ஹீரோயின்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் நடந்த மேட்ரை பற்றிலாம் சொல்கிறாங்க டக்குன்னு பார்த்தா இந்த பையன் பைக் எடுத்துக்கிட்டு விரட்டிக்கிட்டே வரான் செம்ம ஃபாஸ்ட்டாக இவங்களை தோத்திக்கிட்டே வரான் வந்துட்டு அந்த கண்ணாடியை தட்டான் திரும்பி வா திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான் அந்த டிரைவ் பண்ணிக்கிட்டு போகிறேன் ஆண்டி உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வண்டியை திருப்பிக்கிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க இவன் வேறு வழியாக போயிட்டான் இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ண நம்ம ஹீரோயின் ஹீரோயிட்டு தான் போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க அவனும் படுக்கிறதுக்கு இடம் கொடுக்குறான் இப்போ அப்படியே மறுநாள் கலை வீடியுது நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட்டு நான் அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சோனியா வந்துட்டு சாரி என்ன மன்னிச்சுக்கோ மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கா கொஞ்சம் நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா எனக்கு திரோவக பண்ணக்குள்ள நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குனு போயிட்டு லிஃப்ட்டில் ஏறிட்டான் லிஃப்ட்டில் வந்துட்டு எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய டெட் பாடியை மார்ச் வைக்க கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ கேஷுவலாக யாருன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது நம்ம ஹீரோனுடைய பாய் கீர் தான் இறந்து போயிருக்கான் இருக்கான் நேற்று பைக் ஓடிக்கிட்டு போனால் பார்த்தீங்களா பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவன் ஸ்பாட்லேயே செத்து போயிட்டு இருக்கான் இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணா வீட்டில் காமிக்கிட்டாங்க நம்ம ஹீரோனுக்கு என்னமோ ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது டக்குன்னு அந்த கீர் வந்துட்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறான் நம்ம ஹீரோன் பார்த்து பயந்துட்டாங்க ப்ளீஸ் தான் என் குழந்தைய குத்துட்டு போடா குத்துட்டு போடா அப்படின்னா இவன் டக்குன்னு மறைஞ்சு போயிட்டு அந்த கதவும் லாக் அடிச்சு ஹீரோன் கதை ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு பார்த்தா அந்த குழந்தை அங்கேயே படுத்துக்கிட்டு இருக்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு டேய் நீ எங்கடா இருக்க எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பாங்க பாருங்க நம்ம ஹீரோ இங்கே வராது ஏமா கத்திக்கிட்டு இருக்க ஆச்சு அப்படின்னா கீர் இந்த புலுச்தான் எப்படி கண்டுபிடிச்சானே தெரில அப்படின்னு சொல்கிறப்ப என்னமா சொல்கிறான் அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு காமிச்சா அவனுடைய மூஞ்சிலாம் ஒரு மாதிரி சதைஞ்சி போய் அவன் செத்து போயிருக்கான் நம்ம ஹீரோயின் ஒடனே நான் தனியாக ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோ அங்கே கிளம்பி போயிட்டாரு ஹீரோயின் மனுப்பு கேட்குறாங்க சாரி என்னை மன்னிச்சுடு இப்படி நடக்கும்னு சொல்கிறேன் நான் கொஞ்சோண்டு எதிர்பார்க்கவே இல்லை என்னை மன்னிச்சிடு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறப்ப அவன் டக்குனு கண்ணை ஓப்பன் பண்ணுறான் ஹீரோனை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இந்த ஐஸ் பெட்டிக்குள்ளே இழுத்துக்கிட்டு போய்ட்டான் ஹீரோ போயிட்டு மாட்டிட்டாங்க அவன் அப்படியே எந்திரிச்சு வந்து ஹீரோனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அப்படியே கொலை பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோன் எப்படியோ அந்த கதை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இப்போ நடந்த விஷயத்த பத்திலாம் சொல்றப்ப ஒரு சுத்தமாக நம்பவே மாட்டாரு நான் சூனியம் பண்ணிட்டேன் அவனை வளர்ச்சி போட ட்ரை பண்ண அதனால அவனை வசியம் பண்ண அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் ஆச்சு எனக்கு நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா ஹீரோ நம்பவே மாட்டாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோ ஹீரோவை கூப்பிட்டு அந்த சூனியக்காரியோட வீட்டுக்கு போறாங்க சூனியக்காரியோட வீட்டுக்கு போனால் அந்த சூனியக்காரி நீ பெரிய தப்பு பண்ணிட்ட அதனால தான் அந்த சாத்தான்கள் உன்னை விடவே மாட்டேங்குது அந்த ஆன்மா உன்னை பழிவாங்க பார்க்குது நீங்க அவனை உண்மையாக லவ் பண்ணல போல அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ எனக்கு அந்த கதைலாம் தேவையே கிடையாது நான் இப்போ எப்படி அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறது இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் சில விஷயங்களுக்கு மரணம் மட்டும்தான் பரிகாரம் நீ செத்தாக மட்டும்தான் அவங்க கிட்டேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோனிய கரப்பொம்பில் சொல்கிறா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப நம்ம வேணால் அவனையே கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாம் அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு பார்க்கலாம் அதுக்கு உன்னுடைய ஃப்ரெண்டோடைய ஹெல்ப் தேவை அப்படின்னா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான் ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப சரி ஓகே எனக்கு இதெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை இருந்தாலும் உனக்காக பார்க்குறேன் அந்த சூனியக்கரி சொல்றதுல போயிட்டு உட்கார்ந்து அந்த சூரிய என்னமோ மந்திரம் பண்றா அந்த பையனுடைய ஆத்மா நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள வந்துருச்சு இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த சோல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் கேட்க ஆரம்பிக்குது இந்த சோனிய அந்த பேய் கூட பேச்சு வார்த்தை நடத்த ஆரம்பிக்கிறா உனக்கு வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த பேய் அப்படியே எந்திரிச்சு போயிட்டு அங்க இருந்து கண்ணாடிய உடைச்சு ஒரு கண்ணாடி பீஸை தூக்கி அந்த ஹீரோ உடைய கருத்திய அறுக்க பாக்குது நம்ம ஹீரோ போயிட்டு தடுக்குறாங்க உடனே நம்ம ஹீரோ தள்ளி விட்டு ஹீரோ குழப்பனை பார்க்கும் பாருங்க அப்ப இந்த சோனிய கரி போயிட்டு ஹீரோ என்ன காப்பாற்ற பார்க்குறான் ஆனால் அந்த பேய்க்கு தான் பலம் ஜாஸ்தியாக இருக்கு இதுக்கு எல்லாேரையுமே போட்டு பொல பொலான்னு பிறந்துக்கிட்டு இருக்கு டக்குன்னு பார்த்தா ஒரு கிளவி அங்கே வர இந்த சூனியக்காரியோடைய அம்மா தான் அங்கே வராங்க வந்துட்டு இந்த பேயை எப்படியோ கட்டுப்படுத்துகிறாங்க பேயை இந்த உடம்புக்குள்ளே போக வைக்கிறாங்க இப்போ ஹீரோ நினைவுக்கு வந்துட்டாரு ஹீரோக்குமே கைலாம் காயம் அதெல்லாம் அதுக்கெல்லாம் போட்டுட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினச்சேன் ஆனால் இதுக்கு மேலே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறாரு நம்ம ஹீரோயின் உடனே அந்த பாட்டி கிட்ட போய்ட்டு இப்போ எப்படி நான் இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது நீ பண்ண அந்த சூனியத்தை அப்படியே ரிவர்ஸில் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் அதே சர்ச்சில் அதே இடத்துல தான் பண்ணும் அந்த டைமில் யார் மணமக்களாக இருந்தாங்களோ யார் துணமா இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்

மயக்கத்தில் இருக்காங்க போல கண்ண முழிக்கிறாங்க டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த மணமகளை காணும் எங்களா மணமகளை காணும் அப்படின்னா அந்த பொண்ணு மெழுகத்தை எடுத்துட்டு போயிட்டு உங்களால இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது இதுக்கு மேல என்னுடைய ஆட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய கருத்தை நெரிச்சு சாகடிக்க பார்க்குது டக்குனு அந்த சூனியக்கார பாட்டி வந்துட்டு ஹெல்ப் பண்ண பாக்குறாங்க உடனே அவங்களுடைய மந்திர கோலையே உடைச்சி அவங்களுடைய வயத்திலேயே சொல்லி விட்டுது அவங்க போயிட்டு ஓரமாக உழுந்துட்டாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவன் போயிட்டு காப்பாற்ற ட்ரை பண்றாங்க அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் போயிட்டு காப்பாற்ற ட்ரை பண்றாங்க மூணு பேரும் போராடிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த பாட்டியும் மறுபடியும் எந்திரிச்சு வந்து அந்த கொம்பை வயத்திலிருந்து புடுங்கி அந்த ஒஞ்சி போன கொம்பை வச்சு மந்திரம் பண்ண ஆரம்பிக்கிட்டாங்க எப்படியோ இந்த பெய்ய கட்டுப்படுத்திட்டாங்க டக்குனு கடைசியாக இந்த பொண்ணு நம்ம ஹீரோனுடைய அம்மாவுடைய குரல்ல பீஸ்டா குழந்தை எங்க போனா அப்படினே தெரியல குழந்தை காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மயக்க மோட்டு கீழே விழுந்துட்டா இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல வீட்டுல என்னமோ தப்பா நடக்குது போல போயிட்டு குழந்தைய பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோனு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா குழந்தையும் காணும் அம்மாவையும் காணும் அவங்க எங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டரி இருக்கு பாத்தீங்களா அந்த ஃபேக்டரிக்கு போயிட்டு பார்த்தா அந்த குழந்தை எங்கேயோ அழுகிற மாதிரி சவுண்ட் கேக்குது அவங்க அம்மாவை அடிச்சு போல போலன்னு பிறந்து ஒரு சேர்ல உட்கார வச்சு காலில் அப்படியே ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க நம்ம மஹிரோ போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் எவ்வளவு காப்பாத்திர நீ போயிட்டு குழந்தைய தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோ உள்ள போறாங்க உள்ள போயிட்டு பார்த்தா அவங்களுக்கு நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது என்னமோ பேயெலாம் வந்துட்டு நம்ம மஹிரோனை பயமூத்திட்டு போகுது கடைசியா நம்ம ஹீரோன் போயிட்டு குழந்தையை கண்டுபிடிச்சா அந்த குழந்தையும் குழந்தையோடைய பாட்டியும் அங்கதான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம மஹிரோவன் காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு போறாங்க அப்படின்னா அங்க இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பேய் தான் அங்க இருக்குது நம்ம ஹீரோவை போட்டு புலக்க ஆரம்பிக்குது அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அப்படியே தூக்கி நிப்பாட்டும் பாருங்க நம்ம கிட்ட போயிட்டு இதுக்கு மேல என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு உனக்கு என்ன தேவை நான் தானே தேவை நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே எடுக்கலாம் நான் உனக்கு தான் நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க டக்குன்னு அந்த பேய் அப்படின்னு மறைஞ்சி போகுது நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு சாரி என்னை மன்னிச்சிருங்க இதுக்கு மேல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த பாத்த முழுக்க சிமெண்ட் கலவை மாதிரி இருக்கும் அந்த கலவையில படுத்து